guys, what's up? This is Sugar. So actually இன்னைக்கு வந்து ஒரு டெம்பிளை விசிட் பண்ணலாம் வந்திருக்கோம். ஸோ இந்த டெம்பிள் எங்க இருக்குன்னா எங்கடா இருக்கு ஆக்சுவலா இது எங்கண்ணா இந்த டெம்பிள் அந்த ஊர் பழங்காலத்து கோயில் அது வந்து ஸோ அதை எனக்கு விசிட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் சீ கைஸ் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்த உடனே இங்கே வந்து மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப அழகான ஒரு வியூ நாங்கள் பார்க்குறது. ஸோ இது ஒரு ஏன்ஷியன் டெம்பிள் சொல்லலாம், அதாவது ஸோ தொல்லியல் துறை இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அவங்க வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதை வந்து மறுபடியும் இந்த கல்லெலாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பில் பண்ணாங்க மறுபடியும். ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்களா, W3, W4 இதெல்லாம் வந்து நம்பர்லாம் அந்த ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் இருந்த மாதிரி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வேலை இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணோம். வா சூப்பர். ஹாய் கைஸ், ஆக்சுவலாக வந்து இந்த டெம்பிள் ஃபுல்லாகவே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கவே எல்லாமே சூப்பராக இருக்குது, அதாவது ஆர்கிடெக்சர் வைஸ் அண்டு வந்து இங்கே இருக்க அந்த சிலைகள், அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. பட் ஆனால் வந்து அங்கே நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதாவது ஒரு சின்ன ஒரு அதாவது மைன்யூட்டாக வந்து செதுக்கியிருந்தாங்க அதை. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ யா கைஸ், இங்கே தான் இருக்குது. ஸோ தெரியுதா, அதாவது ரொம்ப சூப்பராகவே வந்து அந்த ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சிங்கத்தோட ஃபேஸ் மாதிரி இருக்குது, இது பக்கத்தில் வந்து என்னன்னு தெரியல. அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல் பண்ணி, ஸோ ரெண்டு வந்து ஜாயின், இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லை, அதாவது இந்த ராக் ஃபுல்லாகவே வந்து சேம், அதாவது ஒரே கல்லில் பண்ணது. ஸோ இது வந்து அதுவும் ஜாயிண்ட் இல்லை, இதுவும் இதே ஒரே இதில் வந்து இந்த அதாவது அந்த மேடை மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரே இது தான். ஸோ அதில் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து அதே போல் சி தெரியுதான். ஸோ ஃபிங்கர் மட்டும் போகிற அளவு இருக்காது, மேபி யாரும் ரோப் அந்த மாதிரி டைப் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களே, இது எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இங்கேயும் அதே போல் இருக்குது. ஸோ இந்த சைடும் வந்து ஒரு அந்த கேப் மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் அது என்ன டிசைன் தெரியல. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சில பிள்ளைஸ் இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டான டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி சூப்பர். இது வந்து வந்து எக்ஸ்ட்ரா யாரும் பண்ணதில்லை இந்த டைமில், நம்ம பீரியடில் பண்ணதில்லை. இது வந்து அப்போவே வந்து ஏன்ஷியன் டைமில் பில் பண்ண டெம்பிள் தான் இது. ஸோ சில இதில் வந்து அது இல்லை. ஸோ இந்த இதில் வந்து அந்த சி வாட் இஸ் தட் த ஹோல், அது வந்து எதுவும் இல்லை. சில இதெல்லாம் வந்து அந்த டிசைன் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்லுவாங்க, வேலைப்பாடுகள் சொல்லுவாங்க இல்லையா, மைன்யூட் திங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலி சூப்பர் கைஸ். வாவ்
1350 முன்பு கட்டப்பட்ட கோயில், பல அரசர்கள் கட்டியுள்ளார்கள். அதுல முக்கியமானவர்கள்லாம் குலோத்துங்க வழியில போர்டு போட்டு அதெல்லாம் போட்டு டீடைல் உள்ள இறங்கிட்டு 108 கல்வெட்டுகள் இருக்கிறது. கோயிலை சுற்றி ஒவ்வொருவருடைய திருப்பணியும் அதை பற்றி எழுதிருதுங்க. ஒரு குலோத்துங்க சோழனா யார் இந்த ஒரு கிலோமீட்டரில் ஒரு குளத்தை வெட்டியிருக்காரு. குளம் வெட்டின உடனே சுவாமி கிடைச்சிது. தடாகத்தை கிடைச்சினா தடாகபுரீஸ்வரர் பேர், சுவாமி பேர். அம்மன் பேர் பிரகன்னாயி. சாமியா அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், ரிஷிகள்லாம் திருவண்ணாமலையிலிருந்து காஞ்சிபுரம் போகும்போது தங்கி போனதுனால தங்கும் படம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கா. அது போனால் இது வந்து 1350 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில், கல்வெட்டில் இருக்குது. எல்லா பழைய விக்கிரகங்கள்லாம், 108 லிங்கம், 108 லிங்கம், தட்சிணாமூர்த்தி, சப்த மாதாக்கள் எல்லாம் இருக்குது. இல்லை இந்த கோயில் எல்லாமே இருக்குது தான். ரொம்ப முக்கியமாக இது அதே தாங்க. இந்த விளக்கம் ஒன்றா புக் இருக்குது. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இங்கே நாங்கள் பரம்பரையாக இருக்கோம். 8-10 தலைமுறையாக இருந்து நடக்கும். பரம்பரை கோயில் இது வசந்த மண்டபம்னு பேருங்க. வசந்த மண்டபம், வசந்த மண்டபம் அங்கே எழுதி இந்த கல்வெட்டில் காதலியார் பண்ணு வித்த தேவரடியால் காதலியார் பண்ணு வித்த திருமண மண்டபம்னு இருக்கா. காதலியார் தாசி, தேவதாசி ஒரு அம்மாவே இந்த பூரா இந்த கோயில் கட்டியிருக்காங்க. சுவாமி ஃபுல்லாக ஒரு அம்மா கட்டி. ஆமாம் ஆமாம், இந்த வசந்த மண்டபம் ஒரு காதலியார் தேவதாசி. இந்த சுவாமியெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணாங்கலாம். ராஜாக்கள் எல்லாம் வந்து எல்லோரும் கும்பிடுவாங்க, அர்ச்சகர் இருப்பார், நடனம் ஆடுவாங்க, ஜனங்களாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக நடக்குது. இருக்குது சம்பா மகள், காதலியார், அமராவதி காத்தாள், அமராவதி காத்தாள் இருக்குது, காதலியார், அப்புறம் காதலியார் இருக்குது, திருமண மண்டபம், பண்ணி வைத்த திருமண மண்டபம் எல்லாமே இருக்கு. தமிழ்ல இருக்கு. ஆக்சுவலி இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது? இல்லை இந்த இது வட்டெழுத்து தான், இது வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட்னு சொல்ல முடியாது. இதனுடைய டெவலப்மெண்ட் ஆல்மோஸ்ட் 15th century. போன வாரம் இங்கே பக்கத்தில் சீயமங்கலன்ற ஒரு கோயில் பார்க்கறதுக்கு போனோம். அந்த கோயில் பார்க்கும் போது க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பக்கத்தில் மடம்ன்ற ஊரில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிற உடனே நாங்கள் வந்து பார்த்தோம். பார்க்கும்போது கோயில் அழகாக இருந்துச்சு. அந்த கோயில் அழகாக இருந்துச்சு, ஆனால் இந்த பக்கத்தில் அந்த பில்லுங்கெலாம் கொஞ்சம் நிறையா வளர்ந்து கோயில் கொஞ்சம் அதோடைய கோயிலோட பழமையை கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு எண்ணம் வந்தது. அதனால் பசங்களை கூப்பிட்டு நாங்கள் பசங்கக்கிட்ட பேசணும், இது மாதிரி இது மாதிரி ஒரு கோயில் பார்த்தேன், கோயில் நல்லா இருந்துச்சு, ஆனால் பக்கத்தில் பில்லுக்கள் பில்லு கொஞ்சம் நிறைய குப்பைங்களாக இருந்தது, அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். காலையில் வரும்போது இந்த கோயிலுக்கு நாங்கள் மழையை கொண்டு வரணும். இப்போ வேலையை முடிச்சுட்டு போகும்போது ஒளியை கொட்டிட்டு